டியர் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸு வாஸ்துவில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லை அப்பார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலுமே முதல்ல சில ரூம்ஸ் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருந்தால் அதுதான் லக் இருக்குது. லக்குனா எனர்ஜி, எனர்ஜி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து வெல்த் நல்லாயிருக்கு, ஹெல்த் நல்லாயிருக்கு, மைண்ட் நல்லாயிருக்கு, ஹாப்பினஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய வீட்டில் பசங்களுக்கு படிப்பு சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. வீட்டில் வந்து மெயினாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னிமூலை சரியில்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குறது, சில பேருக்கு வந்து ஜாபில் இஷ்யூஸ் நிறைய வரதெல்லாமே இந்த வாஸ்துவில் இருக்கிறது தான். இன்றைக்கி நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எந்தெந்த காரணம் எது இருந்தால் கரெக்ட்னு முதல்ல பார்க்கலாம், எதெல்லாம் தப்புன்னு அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்ட், எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் என்னென்னா, இந்த வீடு வந்து வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று ஸ்கொயராக இருக்கணும், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும். கட் ஆகக்கூடாது, க்ராஸ் ஆகக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா இது ஃபஸ்ட்டு கிளிக்கு. ரெண்டாவது என்ட்ரன்ஸு, ரொம்ப பாசிட்டிவான என்ட்ரன்ஸ் சைட்னா ரெண்டு, ஒன்று வந்து நார்த்து ஒன்று வந்து ஈஸ்ட்டு. அதுலேயும் நம்ம வந்து சொல்கிறது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இது ஈஸ்ட்டு பேசிங்கன்னு வச்சுப்போம், இந்த எட்ஜில் வந்திருக்கு இல்லை இங்கே சென்டரில் வந்திருக்குன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வந்து தான் டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு லிவிங் ரூம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும், ரஃப்லி இவ்வளோ தூரத்துக்கு லிவிங் ரூம் வந்துடும். நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பிரம்மஸ்தானம், அதாவது சென்டர் ஆக்சஸ் சொல்கிறோம் இல்லையா, டயக்னல் லைன் மார்க் பண்ணுறோம். இந்த டயக்னல் லைனில் இந்த பிரம்மஸ்தானில் அட்லீஸ்ட் ஒரு 3x3 மூணு அடிக்கு முன்னாடி ஓப்பனாக இருந்ததுன்னா ரொம்ப லக் இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரு, இங்கே கரெக்டாக கிச்சன் வந்திருக்கு, அதில் வந்து உங்களுக்கு ஸ்டவ்லாம் இங்கே தான் மார்க் ஆகிருக்குன்னா கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருந்தால் அந்த வாஸ்து பக்கா. அதுக்கடுத்து சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் கொடுத்துட்டாங்க, க்ளீனாக பெட்ரூம் வந்திருக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர். பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வேணும், இங்கே இந்த பக்கம் வேணால் இங்கே, இது இன்னொரு பெட்ரூமாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் வேணால் நீங்கள் பூஜா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பூஜை ரூம் வர்றது வந்து அட்வைசபிள் இல்லை, ஹால்லேயே எங்கன்னா மார்க் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிளான வீடுக்கு இப்படி வாஸ்து இருந்தால் நல்லது. அப்பார்ட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இதான் கரெக்ட். இது வந்து குறை இல்லை, ஏன்னா டாய்லெட் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் சவுத்து சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு, பிரச்சனை கிடையாது, க்ளீனாக இருக்குது. ஒரு வேளை இதை தவிர சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன் வந்து இங்கே வராது, இந்த கிச்சன் வந்து இங்கே இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஆல்ட்ரா வரும். மீன்ஸு நம்ம அதை எரேஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த சவுத்து ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்துடும் சில பேருக்கு, ஸோ பெட்ரூம் 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. நார்த்து வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிச்சன் வரும். இது வந்து ஆல்டர்னேட்டிவ், இது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் இட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ், இதுதான் பெஸ்ட்டு, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்படி இங்கே ஒரு பெட்ரூம் 2 வந்ததுன்னா லேடிஸ் வந்து இங்கே தங்கலாம், விமென்ஸ் பெண்களுக்கு இது நல்ல இடம், அவங்க தங்கலாம், கேர்ள் சைல்டு தங்கலாம், இல்லைனா விமென்ஸ் இங்கே இருக்கிறது நல்லது. வயசான யாரோ பாட்டி இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அவங்களாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் வராது. சில பேருக்கு இந்த சவுத் வெஸ்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் கிச்சன் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முதல்ல கரெக்ட் பார்த்தோம், இப்போ தப்பு தப்பாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ மிஸ்டேக்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாஸ்துவில் மெயின் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் இருக்கும், தென்மேற்கு, சவுத் வெஸ்ட்டு, இது நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத் அண்ட் வெஸ்ட்டு. இந்த சவுத் வெஸ்ட்டில் சில பேருக்கு கிச்சன் வந்திருக்கு, ஏன்னா என்ட்ரன்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க. சவுத்தில் என்ட்ரன்ஸை கொடுத்தோடனே கிச்சன் இருக்கும், பெரிய லிவிங் ரூம் இருக்கும், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2 அப்படி வந்துடும். இந்த கிச்சன் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி ராங், இந்த கிச்சன் இங்கே வரக்கூடாது. அக்னி வந்து தென்மேற்கு மூலையில் எரிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பணம்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், நோய் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இது வரக்கூடாது, இதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, கிச்சன் இங்கே இருக்குது, வீட்டையும் இடிக்க முடியாது, மாற்ற முடியாது, வாடகை வீடுனா வேறு வீடு மாற்றிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்னா வீ கேன் யூஸ் சம் பிரமிட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பிரமிட்ஸை உள்ளே வந்து சில மார்க் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகும், அப்படி தான் இது ரெமிடிஸை கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் பற்றி பார்த்தோம். அடுத்த கார்னராக நார்த் ஈஸ்ட்டு, இந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமாக, நிறைய பேர் நோட் பண்ணாதது. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுப்பாங்க, லிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு ஒரு வீடும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துகிட்டே இருக்கும், அட்ஜஸ்டண்ட்டாகவும் வந்துகிட்டே இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக, இப்படி தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ரூலில் அப்படியே ஸ்டேர் கேஸ் நீங்கள் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ட்ரன்ஸ் இங்கே கொடுப்பீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஈஸ்ட் பேசிங் வீடு ரொம்ப லக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் ஸ்டேர் கேஸ் கரெக்டாக இங்கே வந்துடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு லிஃப்ட்டு வந்துடும், இந்த கார்னர்லேயே வரும் எக்ஸாக்டாக, இல்லை இங்கே வரும் லிஃப்ட்டு வரும்.
இதெல்லாம் வெயிட் எனர்ஜி. இந்த மாதிரி எனர்ஜிலாம் இங்கே வர்றது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அப்படி வந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து குறைக்கிற முயற்சி தான் எடுக்கணும். இதுவும் வந்து வி கேன் டூ கரெக்ஷன் பை பிரமிட்ஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நார்த் ஈஸ்டில் வந்து ஸ்டேர்கேஸ் வர்றது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. இண்டிவிஜுவல் வில்லாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது வரக்கூடாது. நார்த் ஈஸ்ட் ரொம்ப ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு ஏரியா. அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ எனர்ஜி நிறைய இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த டாய்லெட்ஸ் வந்து தப்பு தப்பாக அமைஞ்சிரும். அந்த டாய்லெட்ஸாலேயே பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நெகட்டிவான எனர்ஜியை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து டாய்லெட்ஸ். அது வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைனா அது வந்து தேவையில்லாத சில ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம நார்த் மார்க் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு, சவுத் அண்ட் வெஸ்ட்டு. டாய்லெட் நார்மலாக வெஸ்டர்ன் சைட்லேயோ சதர்ன் சைட்லேயோ சென்டரில் வரலாம். இந்த ரெண்டு இடம் தான் டாய்லெட்டுக்கு அட்வைசபிள். மூணாவதாக ஒரு ஏரியா வாயு மூலையில் சில பேர் போட்டுருவாங்க. இது பரவாயில்ல, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, நியூட்ரல் எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு டாய்லெட் எங்கே வந்தாலுமே தப்பு தான். இப்போ சென்டர் ஆஃப் ஈஸ்டில் சில பேருக்கு வரும், ராங். அக்னி மூலையில் கரெக்டாக டாய்லெட் வரும், நோயாக வந்துடும். சவுத் வெஸ்ட்டில் டாய்லெட்டு மணி லாஸு, நார்த் ஈஸ்டில் டாய்லெட்டு எல்லாமே லாஸு, சென்டர் ஆஃப் நார்த்தில் டாய்லெட்டு மணி தான், இதுவும் பணம் தான். பணமே வராது, கொடுக்க வேண்டிய பணம் கூட வராது. பிரம்மஸ்தானம் சென்டரில் கரெக்டாக வீட்டோட நடுவில் சில பேருக்கு டாய்லெட் இருக்கும், அதுவும் ராங். நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் டாய்லெட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து தான் அந்த டாய்லெட்ஸை ஃபிக்ஸ் பண்ண, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், வாஸ்து வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் மீண்டும் வாஸ்து இதில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.